ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே மிஸ்கி டென்சி ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 4 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கு அடுத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். யாரெல்லாம் எச்சட் போடலையோ தயவு செஞ்சு எச்சட் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுவும் ஒரு நாட்டியான எபிசோட் தான். எபிகோட ஸ்டார்டிங்ல 2 வருஷம் அப்புறம் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா பனியோ பேஞ்சு இருக்கு, அங்க ஒரு கூட்டமோ போயின்னு இருக்காங்க. அதுல நம்ம ரூடேஸும் இருக்கான். நம்ம ரூடேஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்றான். அவனும் எத்திராக்க மேனிப்புலேட் பண்றான். இதனால அதுவும் ஒரு டவர் மாதிரி எழுந்துக்குது. அவனும் அது வழியா பாத்து நிற்கான். அங்க அவனும் பாத்து நிற்கும் போது அங்க 10 கிரிசல்ஸோட பெரிய கேங் இவனை நோக்கி அட்டாக் பண்ணலான்னு வந்து இதையும் இவன் கத்தி சொல்லிடுறான். ஆனா கிரிம்சன் டிராகன், நானும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தேட்டேன், இது வந்து நம்ம கண்ணுக்கே படல. இதனாலயே நம்ம சொல்ல சொல்றான், எல்லாருமே ரெடியா இருங்க, எல்லாருமே நம்ம ரூடேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே இந்த கிரிசல்ஸ் வந்ததா, இதனால இவங்களும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நம்ம சொல்லும் அங்க இருக்க கிரிசல்ஸ் பயங்கரமா போட்டு தள்ளிருக்கான். இவங்களும் அது எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அழிச்சிட்டாங்களா, இதனால அவங்களும் அங்க பெருமைப்பட்டு இருக்காங்க. திடீர்னு வானத்துல இருந்து கிரிம்சன் டிராகன் இவங்களை நோக்கி அட்டாக் பண்ணலான்னு வந்து இத பார்த்த நம்ம சொல்லுக்கும் நல்லாவே புரியுது. இந்த மாதிரி கிரிசல்ஸ் இதெல்லாம் இந்த கிரிம்சன் டிராகனை பார்த்துதான் பயந்து ஓடுன இருக்க போல. ஆனா இப்போ அது நம்ம கையில சேர்த்திச்சு. ஆனா இப்படி இவன சொல்ல இருக்க நம்ம ரூடேஸும் அவனோட மானவை ரிலீஸ் பண்ணி விடுறான். அங்கேயும் அந்த கிரிம்சன் டிராகனுக்கும் நம்ம ரூடேஸ்க்கும் பயங்கரமான அட்டாக் நடக்குது. அந்த டிராகனும் பயங்கரமா பிளேம் அட்டாக்லாம் பந்து இந்த நம்ம ரூடேஸ் அதுல இருந்து தப்பிச்சு அங்க அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க பயங்கரமான 3 ஷார்ப்பான ஆப்ஜெக்டை உருவாக்குறான். அவனும் அதை அந்த டிராகனை நோக்கி செலுத்த அந்த டிராகனோட உடம்புலயும் அதை பார்த்து இதனால அந்த டிராகனுக்கும் அங்க பயங்கரமா பிளீடிங் ஆகுது. இதனாலேயே அந்த டிராகனும் அங்கேயே இருந்தது. இதை பார்த்தா அவங்களோட கேங்குக்கு அவ்வளோ ஆச்சரியம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் அவங்களோட ஏரியாக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம ரூடேஸை பயங்கரமா பாராட்டினு இருக்காங்க. அங்க இருக்க பாட்டில இருக்க ஒருத்தனும், நீ வந்து டீமன் கான்டினென்ட்க்கு போனன்னு சொன்னல, அதை வந்து நான் சொல்ல போனா நம்பவே இல்லை, ஆனா நீ இன்னைக்கு வந்து நீ அதை ப்ரூவ் பண்ணிட்ட, ஆனா நான் இப்போ நம்புறேன், ஏன்னா நீ அந்த டிராகனையே தோக்கடிச்சிட்ட. நம்ம சொல்லணும் இப்பதான் சொல்றான், இப்போ வந்து டைம் வந்துச்சு, இப்போ நீ என்னோட பாட்டில ஒரு பங்கு அண்ட் பர்மனண்டான ஒரு பர்சனா இருக்கக்கூடாது. இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அங்க வானான்னு சொல்லிடுறான். ஏன்னா நான் வந்து எங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் தேடணும், அதுவும் இல்லாம என்னோட பேரை தான் அங்க பார்ப்பணும், ஏன்னா அப்பதானே எங்க அம்மாவை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் அவனும் ராக்ஸியோட பேண்டியை பார்த்து அங்க ஆசீர்வாதம் வாங்கி தூங்குறான். நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆயிடுது, அவனும் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்கான். நம்ம இப்பதான் பாக்குறோம் நம்ம ரூடேஸ் வந்து ஒரு செக்ஸியான ஒரு பாடியை உருவாக்கி இருக்கான். அவனும் நெக்ஸ்ட் சீன்ல கில்டுக்கு வரான். அங்க இருக்க எல்லாருமே நம்ம ரூடேஸ பத்தி தான் பேசினு இருக்காங்க. நம்ம ரூடேஸ் வந்து ஒரு கிரிம்சன் டிராகனை தோக்கடிச்சிட்டான். இப்படி இவங்களை பேசினு இருக்க அங்கேயே ஒரு பொண்ணும் வந்து, அதாவது நம்ம அலினாலிசா தான், அவளும் அங்க வந்துட்டு, ஏ ரூடியஸ், நான் உன்னை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன், குவாட் மயர். இதை பார்த்து நம்ம ரூடியஸாலையும் அங்க இது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இதனாலேயே அவனும், நீ வந்து என்ன தேடிய கண்டுபிடிச்சிட்ட போல. இதை பார்த்து நம்ம அலினாலிசாவும் யோசிக்கிறான், இவனோட பேட் மைண்டை வச்சே என்னால சொல்ல முடியுது, இந்த மாதிரி இவன் என்னோட லவ்ல விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை பார்த்தோன்னே அங்க இருக்க ஆளுங்களும் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு வந்து நம்ம ரூடேஸோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவங்களும் அவங்க மெலோடியா அண்ட் ரொமான்டிக்கான ஒரு மியூசிக்கையும் அவங்க பிளே பண்றாங்க. இப்போதான் நம்ம அலினாலிசாவே சொல்றான், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி உங்க கீழே நிறையவே பொக்கிஷன்லாம் இருக்காமே, அதுவும் இல்லாம நீ வேற ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனாமே, ஏன் இப்போ கூட நீ ஒரு கிரிம்சன் டிராகனை தோக்கடிச்சியாமே. நான் தான் அலினாலிசா, நான் வந்து சொல்ல போனா பாலோட டீம்மேட் தான், அதுவும் இல்லாம நான் வந்து ராக்ஸி கூட தான் இத்தனை நாளா டிராவல் பண்ணேன். ராக்ஸி வந்து உன்னை பத்தி என் கையில நிறையவே சொல்லியிருக்கா. வெல், பாலோட பையன் அண்ட் ராக்ஸியோட ஃப்ரெண்டு, இவன் கையில எவ்வளவு எதிர்பார்க்க முடியும். அவளும் அப்படியே சொல்லிக்கினே அங்க கையை வச்சு அப்படியே ஒரு மாதிரி தடவின்னு இருக்கா. நம்ம அலினாலிசாவும் சொல்றான், நான் வந்து நினைச்சு பார்த்ததோட நீ வந்து அதுக்கும் மேல இருக்க. நம்ம ரூடேஸும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு எதுக்கு ஃபிளட் பண்ண இருக்கு, நான் ஒண்ணு வெர்ஜின் இல்ல, நான் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பொண்ணுக்கு விழ மாட்டேன், நான் வந்து ஒரு ப்ரௌடான ஒரு ஆம்பளை. அப்பதான் அந்த பொண்ணும் கிட்ட வரா. இதை பார்த்த நம்ம ரூடேஸும் அவங்க சின்னலயே கையை வச்சுன்னு இருக்கான். அந்த பொசிஷனும் அப்படி கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கா. இதனால நம்ம ரூடேஸ் அவங்க கிஸ் அடிக்கலான்னு போயிடுவான். அப்பதான் நம்ம அலினாலிசாவே அங்க ஒரு பொருளை பாக்குறா. ஏய், இது வந்து எவ்வளவு கியூட்டா இருக்கு, இது வந்து யாது, இதுவா, இது வந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இது, அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்ப் தானே. ஆமா, இதெல்லாம் அங்க இருக்க ஆளுங்களும் ஆமா இதே அங்க நின்று கேட்டிருக்காங்க. சில பேர் கிட்ட போய் ஒட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம ரூடேஸும் அந்த கிஸ் பண்ற டைமையும் விட்டுறான். வெல், எவ்வளவு நேரம் பண்ணா எப்படி கிஸ் பண்ண முடியும். நம்ம அலினாலிசாவும் இப்பதான் அவளோட லாக்கெட் எடுத்து காட்டுறான். இதை பாரு, இது என்ன மேட்ச் ஆகலையா என்ன? ஆமா, இது வந்து மேட்ச் ஆகுது, ஆனா நீங்க என்ன டீஸ் பண்ணாதீங்க. வெல், நான் வந்து ஆம்பளைங்களை டீஸ் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாம எனக்கு பாலோட வீட்டுக்கு வரணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. நான் வந்து எதுக்கு இங்க வந்தேன்னா, நான் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் இங்க வந்தேனே, அதுவும் ஜெனிதா பத்தி. அவளும் நம்ம ஜெனிதா பத்தி அங்க நிறைய விஷயத்த சொல்றான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெனித் அந்த பேக்கரி கான்டினென்ட்டோட நடுவுல தான் இங்க இருக்கா. ஆனா அங்க போறதுக்கு எப்படியோ உனக்கு 1 வருஷத்துக்கு மேல கூட ஆகலாம். நம்ம அலினாலிசாவும் சொல்றான், ஏய், பொறுமையா எல்லாத்தையும் பண்ணு,
நீ வந்து அவசர அவசரமாக எதையும் நீ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரொடேஷும் அங்கே ஒர்க் அவுட் பண்ணினேன் அதை பற்றி தான் யோசிச்சுருக்கான். அவனும் அங்கே நடந்து வரும்போது நம்ம அலை நரேஷன் அவன் அங்கே குட் மார்னிங்கன்னு சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ரொடேஷும் ஆமாம் நீங்கள் வந்து எதுக்கு எவ்வளோ ஆடின்னு இருக்கீங்க, நானா நான் வந்து அவ்வளோலாம் ஆடலாம் இல்லை, இப்போ தான் நம்மளே பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம அலை நலிசா அங்கே நேக்கடாக இருக்கா. நம்ம ரொடேஷன் யோசிக்கிறான் இந்த அலை நலிசா இங்கே இருக்க ஆம்பளைங்க எல்லாத்தையும் பூச்சை போட்டு வச்சுக்குது, அதுவும் இல்லாமல் நைட்டு ஒவ்வொரு ஆம்பளைங்க கூட அதை பண்ணிருக்கா. ஆனால் நம்ம ரொடேஷால் அதை இப்போதைக்கு அவனால் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது கொஞ்சம் பீரியடுக்கு அவனால் செக்ஸ் வச்சுக்க முடியாது, அதாவது ஷார்ட் டைம் பீரியடுக்கு அவன் ஒரு ஆம்பளை இல்லை. நம்ம ரூடேஸ்க்கும் அங்கே ஆசையாக இருக்குது இந்த மாதிரி அந்த பப்பாளியை தொடணுன்னு, இருந்தாலும் அவனால் தொட முடியல, ஏன்னா அவனோட குட்டி எலி ஒரு சிங்கமாக மாற மாறுது. இதனாலே அவனும் அங்கே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் சீனில் அவனும் வெளில வர அங்கே பார்த்தா நம்ம அலை நலிசாவும் அங்கே சோளம் வந்துன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம சோளம் ரூடியஸ் நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எந்த விதமான விஷயமா பண்ணலை, ஹேய் நீ வந்து அதுக்கெல்லாம் கவலைப்படாத, ஏன்னா இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஆமாம் நீ வந்து என்ஜாய் பண்ணியா? ஆமாம் நான் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் பெஸ்ட் செக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம அலை நலிசாவே அங்கே சொல்கிறா, நான் இத்தனை நாளாக இத்தனை மென்ஸை கூட பார்த்துருக்கணும், அத்தனை மென்ஸுமே ஒரு சொர்க்கத்தையே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட நம்ம ரூடியஸ் எவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஏன்னா சோலோட டீம்ல இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு கூட வந்து மோஸ்ட்லி படுத்துட்டாங்க, ஆனா நான் ஒண்டி தான் இது வரைக்கும் இந்த பொண்ணு கூட படுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடேஸ் அங்க சாப்பிடலாம்னு உட்கார்றான், அங்க பார்த்தா நம்ம சோல அண்ட் அவளும் உட்காந்துருக்கா. நம்ம சோளம் அங்க சாப்பிடுறதுக்கு பதில் நம்ம அலை நலேசா கூட அங்க ஜாலியா இருக்கான். இப்பதான் நம்ம அலை நலேசாவே சொல்றான், ஹே இந்தா இந்த காயின் வச்சுக்கோ, நம்ம வந்து எவ்வளோ நேரமாக இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் வெறும் கேஷுவல் தான். இதை பார்த்து நம்ம ரூடேஸ்க்கு அங்கே வயிறு எரியுது, இது என்ன புது கதையாக இருக்குது, சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி காசையும் அந்த பொம்பளை தத்தா. நெக்ஸ்ட் சீனில் ஒரு கோல்டான டேவை தான் காட்டுறாங்க. அந்த நாள்லையும் நம்ம ரூடேஸ் பயங்கரமாக புஷப் பசனை இருக்கான். அப்போ தான் நம்ம அலி நலிசாவும் ஒரு லெட்டர் எடுத்துன்னு வந்து தரா, இந்த மாதிரி உனக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கு. இப்போ தான் இவனுக்கே இந்த லெட்டர் பார்க்கும்போது தெரியுது இது வந்து ரெனோவா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வந்திருக்கு, ஏன்னா நம்ம ரூடேஸை மாதிரி டேலண்டடான மேஜிக் யூஸ் இருக்குது அந்த ரெனோவா யூனிவர்சிட்டியில் நிறைய விளையாடம் இருக்குது, அதனாலே இந்த மாதிரி டேலண்டடான யூசருக்குலாம் நாங்களே லெட்டர் அனுப்புவோம், நாங்கள் வந்து உங்களுக்காக ரொம்ப நல்லாவே வெயிட் பண்ணுறோம், உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எங்களுக்கு கடைக்க நாங்கள் கூத்து வச்சிருக்கோம், உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம், உங்களுக்குன்னு நிறையவே ப்ரிவிலேஜஸும் இருக்குது, மெயினான லைப்ரரியும் இருக்குது, இது எல்லாத்துக்கான ஆக்சஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான் அங்கே வந்து நம்ம போகலாமா வேணாவா, இதனாலேயே நம்ம ரூடியஸும் அவனோட மைண்டை கூலாக வச்சு யோசிச்சுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ரெனோவா யூனிவர்சிட்டியில் இருக்க பழைய ஸ்டூடெண்ட்டை அவன் மீட் பண்ணுறான், இதனாலேயே அவனும் அந்த லெட்டரை பற்றி கேட்குறான். ஆமாம் நீ சொல்கிறதும் ஒரு கரெக்டான விஷயம்தான், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறையவே அவங்க இடம் கொடுப்பாங்க, நானும் ஒரு ரெனோவா யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருந்தேன், ஆனால் நான் அஞ்சாவது வருஷத்தில் அதை ட்ராப் பண்ணிட்டேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆசமான மேஜிக் யூசருக்கு அங்கே இடம் இருக்குது, அவங்க வந்து எதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்து லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு டேலண்டடான யூசர் அவங்களோட யூனிவர்சிட்டியில் படித்தா அவங்களோட யூனிவர்சிட்டி தான் பாப்புலர் ஆகும். இப்போ தான் நம்ம ரூடேஸ்கே புரியுது இது வந்து ஒரு ஸ்கேம்லாம் இல்லைன்னு. இப்போ தான் அந்த டீச்சரே கேட்குறாரு, ஆமாம் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் நீ படிச்சிருந்த, அதாவது மேஜிக்கல் யூனிவர்சிட்டி? நானா? நான் வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான ஸ்கூலுக்கும் போனதில்லை, எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் டீச்சர் இருந்தாங்க, நான் வந்து அசுரா கிங்டம்ல இருக்க ஒரு நோபல் பிரான்ச்லேருந்து வந்த ஒரு பையன்தான். நம்ம சீனியரும் அவனோட பேர்லாம் கேட்குறானா, இதனாலே நம்ம ரூடேஸும் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட பேர் ரூடேஸ் கிரேடேடு. ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, நீ வந்து அசுரா கிங்டம்ல இருக்க லோக்கல் லேண்டில் இருக்க லேண்ட்லார்டா? ஆமாம் அப்போ எதுக்கு நீ ஒரு அட்வென்ச்சராக மாதிரி அங்கே இங்கேன்னு சுற்றின்னு இருக்க? இதை கேட்டால் அவனுக்கும் அங்கே கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது, நான் வந்து எதுக்கு கில்டுலெல்லாம் சுற்றின்னு இருக்கேனா, இந்த மாதிரி எனக்கும் செல்ஃபிக்கும் அங்கே காசே கிடைக்கல, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் இப்போ செல்ஃபி நீ வந்து எங்க இருந்தாலும் சேஃபாயிரு, உனக்காக நான் ப்ரே பண்றேன் நீ வந்து எங்க இருந்தாலும் சேஃபாயிரு, இப்படி இவனும் ஃபீல் பண்ண இருக்க நம்ம அலின் அலிசாவும் அந்த மென்னு கிட்ட வந்து ஓட்டிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க, அவனும் அந்த காடோட உலகத்துக்கு போயிடுறான், ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த உலகத்துக்கு வந்து, ஆனா நான் எப்பயுமே உங்களை பார்க்கும்போது ஒரு விதமா எனக்கு கோவம் வரும், ஆனா இத்தனை வருஷத்துல நான் இப்போ உங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயம் எதுவுமே எனக்கு வரல, ஆமா இத்தனை வருஷமா எதுக்கு எனக்கு கைடே பண்ணல, ஏன் நீங்கள் வந்து எங்கள் அம்மா ஜெனித்தை தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் எங்கள் அம்மாவை தேடுறதுக்கு, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லியிருந்தா வச்சு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிருப்பேன், நீங்கள் கைடு கூட பண்ணல. ஆமாம் நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து, ஏன்னா நான் வந்து என்னோட வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் நீ வந்து உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா நானும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் இல்லாமல் என்னோட ராக்ஸி மாஸ்டர் அவங்களும் தேடினு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்க நான் தான் பெருமை பண்ணும், நான் வந்து மாஸ்டர் ராக்ஸியை சீக்கிரமாக சந்திக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆ நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் மாஸ்டர் ராக்ஸியை வந்து இந்த நிலைமையில் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா என்ன, ஏன்னா உனக்கு வந்து எழுந்து நிற்க மாதிரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஐரிஸ் வந்து உன்னை டம்ப் பண்ணி ஓடிட்டா, அடுத்தது நம்ம சாரா கூட உனக்கு நல்லா போச்சு, அடுத்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு ஏற்பட்டுச்சு, நீ வந்து சொன்ன இந்த மாதிரி உன்னோட மேஜிக் ஸ்கில்ல வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு.
ஆனா உண்மை என்னன்னா இது உன்னால தனியாலாம் பண்ணிய முடிக்க முடியாது. நீயே சொல்லு, ஸ்வார்ட் ஸ்கில்கே நீ வந்து நிறையவே பிராக்டிஸ் பண்ண, உன் கையில கான்பிடன்ட் இருக்கா? நீ வந்து உன்னோட மாஸ்டருக்கு காட்டுறதுக்கு உன்னோட மாஸ்டருக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஆ, நான் வந்து ஃபைனலி இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா நீ வந்து ஆரம்பத்துல எங்க இருந்தியோ அதே இடத்துலதான் இப்பயும் இருக்க. இதை கேட்ட நம்ம ருடேசம் கத்தி சொல்றான், ஆமா நீங்க வந்து என்னதான் சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க. இப்போ வந்து உனக்கு ட்ரைனிங் பண்ண வேண்டிய நேரம், அதாவது நீ மேஜிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போ, அங்க போய் புது புது விஷயத்த கத்துக்கோ, அங்க வந்து நிறைய விஷயம் உனக்கு கிடைக்கும், உனக்கு எல்லாமே கிடைக்கும். அது கூட இப்படின்னு நம்ம ஹியூமன் கார்டும் அங்க தப்பு தப்பான எக்ஸ்பிரஷன்லாம் தரான். நம்ம ருடேசம் கேக்குறான், என்ன யூனிவர்சிட்டிக்காரங்க உனக்கு காசு தந்திருக்காங்களா என்ன, எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி நீ பேச? ஓ இப்படி நீ சொல்றியா, அப்பனா நம்ம பேச்ச மாத்திடலாம். ஆனா நீ டைகிரேட் போனா நீ வந்து கண்டிப்பா அங்க வந்து வத்தப்படுவ. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நீங்க வந்து என் கையில மறைக்கிறதுக்கு. நான் வந்து அங்க போகதான் போறேன், ஏன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்கதான் இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்தி ஆகணும். அதனால தயவு செஞ்சு என்னோட கனவுல இருந்து போயிடுங்க, என்ன நிம்மதியா தூங்க விடுங்க. இதை கேட்ட நம்ம ஹியூமன் கார்டு அங்க சீச்சிங்கன்னு சொல்றான், மெயின் இன்சிடென்ட் என்னன்னா நீ வந்து ரெனோவா யூனிவர்சிட்டி போ, அங்க டெலிபோர்டேஷன் இன்சிடென்ட பத்தி நீ கேட்கணும், அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இதை நீ பண்ணும் போது உன்னோட ஆண்மையும் வந்துடும், அதுவும் இல்லாம உன்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு கிடைக்கும். இதை கேட்ட நம்ம ருடேசம், அப்படியா, அப்பனா இது என்ன உண்மையா, அப்பனா அது வந்து எழுதுக்குமா, இதெல்லாம் கேட்டுன இருக்க. ஆனா நம்ம ஹியூமன் கார்டு அங்கிலேருந்து போயிட்டு இருக்காரு. நம்ம ருடேசோட கண்ணும் அங்க திறக்குது, தோந்து பார்த்தா நம்ம அலின் அலிசா எல்லாருக்கூடையும் படுப்பாளு, அவளும் பக்கத்திலேயே நேக்கடா பார்த்துன்னு இருக்கா. இதை பார்த்து நம்ம ருடேசம் கையை கீழே இறக்கி பாக்குறான், பார்த்தா இன்னமும் அவனோட எலி சின்னதா தான் இருக்கு. இதனாலேயே நம்ம ருடேசம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு அங்கேயே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ருடேசும் சோல் டேட் அண்ட் மத்தவங்களுக்கும் பாய் சொல்ல இருக்கான். ஆனா நம்ம சோல் டேட் அங்க சோகமா தான் இருக்கான், ஏன்னா நம்ம சோல் டேட்டுக்கு நம்ம ருடேசம் அங்க இருந்து போக கூடாது. இருந்தாலும் நம்ம சோல் டேட் அவன் போறதுக்காக ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ருடேசன் அலைன் அலிசா இவங்க ரெண்டு பேருமே அங்கிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க போகும்போது அங்கேயே சில பேரும் வெயிட் பண்ணிருக்காங்க, ஏன் டீச்சரும் வெயிட் பண்றாங்க, நிறைய பேரும் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்திலாம் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, இதுக்கத்த ஒரு எபிசோட்ல அவங்களெல்லாம் நம்ம சந்திக்கலாம். ஏன் நம்ம ஃபிக்ஸ கூட நம்ம ருடேஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கா, இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னை அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுக்கத்த ஒரு எபிசோட் வந்து நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.